ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வாழ்க்கையை எப்படி சிறப்பாக மாற்றிக்கணுங்கிறதுக்காக ஒரு குட்டி உதாரணம் தாங்க இது. ஒரு காலேஜில் ஒன்றா படித்த சில மாணவர்கள் படித்து முடித்து சில வருஷம் கழித்து அதே காலேஜில் சந்திக்கிறாங்க. அப்போ காலேஜ் லைஃப் மாதிரி வெளி உலக வாழ்க்கை சந்தோஷமாக இல்லைனும் ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்போ அங்கே வந்த அவங்களோட முன்னாள் ப்ரொஃபஸர் அவங்கள தன்னோட வீட்டுக்கு காஃபி சாப்பிட கூப்பிட்றாரு. அவங்க வீட்டு காஃபி மிகவும் சுவையாக இருக்குமா. இந்த மாணவர்கள் காலேஜ் படிக்கிற போதும் அடிக்கடி காஃபி சாப்பிட போவாங்களாம். அந்த ப்ரொஃபஸர் வீட்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான காஃபி கப்ஸும் சில விலை கம்மியான சாதாரண கப்ஸும் இருந்துச்சு. விலை உயர்ந்த அழகான கலை வடிவம் கொண்ட கப்ஸும் இருந்துச்சு. அந்த மாணவர்கள் எல்லாருமே சாதாரண கப்பை விட்டுட்டு ரொம்ப அழகான மச்சுளை உயர்ந்த கப்லேயே காஃபி குடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த அழகான கப்புக்கு அவங்களுக்கு இடையே சின்ன சின்ன போட்டியும் சண்டையும் நடக்குது. ஒரு வழியா அந்த மாணவர்கள் எல்லாருமே அவங்களுக்கான கப்பை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. அப்படியே காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அங்க வந்த அவங்களோட ப்ரொஃபஸர் சின்னதா ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. இப்போ இங்க நடந்ததெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க எல்லாரும் அழகுல சிறந்த விலை உயர்ந்த கப்பிலேயே காஃபி குடிக்கணும்னு நினைச்சீங்க. ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்குன்னு சிறந்ததா தான் தேர்ந்தெடுக்க விரும்புவாங்க. இது ஒரு இயல்பான விஷயம்தான். ஆனா பல பிரச்சனைகளோட மூல காரணமே அதுலதான் இருக்கு. உண்மையில நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வந்தது சுவையான காஃபி குடிக்கத்தான், அழகான கப்ஸை யூஸ் பண்றதுக்கு இல்லை. காஃபி குடிக்க வந்த உங்க கவனம் அந்த காஃபி கப்ஸை பார்த்ததும் திசை மாறிடுச்சு. அதுலயும் உங்க கையில இருந்த கப்பு மேல இருந்த கவனத்தை விட அடுத்தவங்க கையில இருந்த கப்பு மேல தான் அதிகமா கவனம் இருந்துச்சு. இது மாதிரி தாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். வாழ்க்கைங்கிறது கூட ஒரு சுவையான காஃபி மாதிரி தான். இடையில வந்து போகிற பதவி பணம் புகழ் எல்லாமே வாழ்க்கையை தாங்கி பிடிக்க உதவுற ஒரு கப் மாதிரி தாங்க. ஆனா பல சமயங்கள்ல கப் மேல அதிக கவனம் செலுத்துற நாம வாழ்க்கைங்கிற சுவையான காஃபியை முழுசா சுவைக்க மறந்துடுறோம். பலரும் இது போல வாழ்க்கையோட உண்மையான சுவைய மறந்து இயந்திரமா வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு விஷயத்துல நாம் கவனம் செலுத்தணும். மகிழ்ச்சியா வாழ்ற எல்லா மனுஷனுக்கும் எல்லாமே கிடைக்கிறது இல்லை. அவங்கவுங்களுக்கு கிடைச்சதை வச்சு சந்தோஷமா வாழ்றாங்க. அதிக பொருள் வச்சிருக்கிறவங்க ஒன்றும் பெரிய பணக்காரங்க இல்லை. குறைவான தேவைகளை கொண்டவங்களே பெரிய பணக்காரங்க. இப்படி அவர் சொன்னதும் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் விளக்கம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த காஃபியோட சுவையை மட்டும் ரசிச்சுட்டு அங்கிருந்து புறப்படுறாங்க. வாழ்க்கைங்கிறது ரொம்ப அழகான விஷயம். நாம தான் நம்ம தேவைக்கு அதிகமான விஷயங்களை வாழ்க்கையில புகுத்தி வாழ்க்கையை ரொம்பவே கஷ்டமானதாக ஆக்கிக்கிறோம்.